Hi friends, welcome back to our channel. So in this video, we will talk about part position and assembly position separation. So double click on it. So this is the prefix, this is the start number. How do separate them? So three different types of columns place. And then our corresponding base plate apply the component. Okay, this is the part prefix and start number, assembly prefix and start number. இப்போ பார்ட் பொசிஷன் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே, டிஸ்பிளேயில் வந்துட்டு அட்வான்ஸ் போயிட்டு பார்ட் லேபிளில் வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு பார்ட் பொசிஷன் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மாடிஃபை ஓகே. இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இன்னும் நம்பரிங் பண்ணல, அதனால தான் இங்கே க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நம்பரிங் பண்ணிடலாம். நம்பரிங் செட்டிங் செக் பண்ணிட்டு ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்டை நம்ம நம்பர் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்ம் நம்பரிங். ஸோ இப்போ நம்பரிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அசம்பிளி அண்ட் பார்ட் லிஸ்ட் இந்த ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். க்ரியேட் ஃப்ரம் ஆல். ஓகே, இப்போ சிஎல் ஒன் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இங்கே எனக்கு ஹைஃபன் அல்லது ஸ்லாஷ், எனக்கு இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும், ப்ரிஃபிக்ஸையும் ஸ்டார்ட் நம்பரையும். ஸோ அதை எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைல் மெனு போங்க. ஃபைல் மெனுவில் செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்பரிங், இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்பர் செப்பரேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டர். இப்போ எனக்கு ஸ்லீ ஸ்லாஷ் ஒன், ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. ஜஸ்ட் ரீட்ரா வியூ கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்லாஷ் வந்துருச்சு. இப்போ ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட் போயிட்டு அசம்பிளி பார்ட் லிஸ்ட் க்ரியேட் ஃப்ரம் ஆல். ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ணனால ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசம்பிளியும் அண்டு பார்ட் நம்பர் ரெண்டுக்குமே ஸ்லாஷ் வந்துட்டு செப்பரேட் ஆகியிருக்கு. ஸோ ப்ரிஃபிக்ஸையும் அண்டு ஸ்டார்ட் நம்பரையும் ஓகே. ஸோ இன்கேஸ் எனக்கு அங்கே ஒரு ஹைஃபன் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஷன்ஸ் நம்பரிங். ஸோ இந்த ஸ்லாஷ் பதிலாக நம்ம ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கலாம். அப்ளை ஓகே. ஸோ இங்கே ஜஸ்ட் ரீட்ரா வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸையும் ஸ்டார்ட் நம்பரையும் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நம்பரிங். ஸோ இதான் வந்துட்டு செப்பரேட்டர். இது வந்துட்டு டிஃபால்ட், எந்த வித செப்பரேஷனும் இருக்காது. ஸோ இங்கே கம்மா இருக்குது, டாட் இருக்குது, ஸ்லாஷ் அண்ட் ஹைஃபன், இதெல்லாமே வந்துட்டு நம்ம செப்பரேஷனில் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.